பொதுசன நூலகத்தில் நாங்கள் வைத்திருந்தோம், மாநகர சபையில் வைத்திருந்தோம். ஆனால் இன்று வரை பொதுமக்களிடம் இருந்தோ அல்லது ஏதாவது தனிநபரிடம் இருந்தோ அல்லது ஏதாவது எதிர்கட்சி உறுப்பினரிடம் இருந்தோ அல்லது என்னுடைய ஆளுங்கட்சி உறுப்பினரிடம் இருந்தோ அல்லது உத்தியோகத்தினரிடம் இருந்தோ எந்த விதமான ஆட்சேபனையும் வராத பட்சத்தில் நாங்கள் 10/12/2013 ஆண்டு இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். அங்கீகரிக்க வேண்டுமோ அந்த நடைமுறையும் உண்டாக மாநகர சபை பொதுக்கட்டளை சட்டத்தின் பிரகாரம் நிதிக்குழு கூட்டத்தில் நாங்கள் இதனை அங்கீகரித்து பொதுக்கூட்டத்தில் இதனை அங்கீகரித்து விசேட பொதுக்கூட்டத்தில் மக்களுடைய பாவனை மக்களுடைய கருத்துக்கள் புறப்பட வேண்டும் என்ற நிலைமையில் அதற்கும் நாங்கள் ஒரு கால அவகாசம் கொடுத்து 10/12/2012 இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ள வருமானம் ஈட்டியுள்ள வரவு செலவு திட்டத்தை நாங்கள் அங்கீகரித்து இருக்கின்றோம். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விதத்திலே செய்யப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்னர் ஏதாவது கருத்துக்கள் கூறாமல் இருந்த எதிர்த்தரப்பினர் இன்றைய பத்திரிகையில் நேற்றைய தினம் தாங்கள் ஊடகவியலாளர்களை சந்தித்து வரவு செலவு திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை முன்மொழிந்திருக்கின்றார்கள். அதனை முன்னரே எங்களுக்கு அவர்கள் அறியப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அவர்களுடைய அந்த செய்கை உண்மையிலேயே பெறப்படுத்தக்கூடியது, கண்டிக்கப்படக்கூடியது. அந்த வகையிலே அது முதலாவதாக கூறப்பட்ட ஒரு விடயம், யாழ் மாநகர சபையில் 6 கோடி நிதி மோசடி. அதில் கூறப்பட்ட விவரண விடயம், 60 கடைகளுக்கு மேற்பட்ட கடைகளை நாங்கள் அங்கீகாரம் இல்லாமல் தற்காலிக கடைகளாக கொடுத்திருக்கிறோம் என்று. நான் இந்த கூற்றினை முழுமையாக மறுக்கின்றேன். இந்த அவருடைய எதிர்கட்சி சார்பிலே ஆளுங்கட்சி உறுப்பினர் விந்தன் என்ற பெயர் இதில் கூறப்பட்டுள்ளது. கௌரவ உறுப்பினர் கனகண்டம் அவர்கள் இதனை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே நான் பெயர் சொல்லி கலைப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதை நினைக்கின்றேன். கடந்த காலங்களில் நமது சில மக்கள் ஜனநாயக கட்சியினரோ இல்லை யாழ் மாநகர சபை ஆளுங்கட்சி உறுப்பினர்களோ கடந்த காலங்களில் மக்களை எந்த வகையிலும் ஏமாற்றியதில்லை. வெளிநாடுகளுக்கு மக்களை அனுப்புவதாக கூறி யாரிடமும் பணம் மோசடி செய்து தங்களுடைய வங்கிகளிலே இருந்ததும் இல்லை. நேர்மையான கண்ணியமான முறையிலே மக்களால் தெரியப்பட்ட சபையினர் ரீதியிலே நாங்கள் இந்த மக்கள் சேவைகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே உண்மையாகவே மக்களை ஏய்த்தவர்கள், மக்களுடைய பணத்தை மோசடி செய்தவர்கள் இவ்வாறான கூற்றுக்களை கூறுவது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டியபடியும் எங்களுடைய கருவின்படி உண்மையாகவே நாங்கள் கொடுக்கப்பட்ட கடைகளுடைய விவரம் 22 கடைகள் மாத்திரமே நாங்கள் தற்காலிகமான ரீதியிலே நாங்கள் அந்த இடங்களில் கொடுத்திருக்கின்றோம். இதில் ஒரு கேள்வி ஒன்றினை நீங்கள் வினாவலாம், ஏன் நீங்கள் இதனை கேள்வி கூறி இந்த கடைகளை நீங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லி. மின்சார நிலைய வீதியில் 11 கடைகளும் ஆஸ்பத்திரி வீதியில் 11 கடைகளும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இதனை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். இந்த விடங்கள் உண்மையிலேயே கேள்வி கூறி கொடுக்கப்படாத நிலைமையில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஹாஸ்பிட்டல் வீதி அந்த ஆஸ்பத்திரி வீதி மத்திய பகுதியிலிருந்து 33 அடியும் மத்திய பகுதியிலிருந்து அகார் பகுதி 33 அடியும் ஸ்ட்ரீட் லைட் என்ற நிதியில் 66 அடி என்ற அகலத்தில் அகலிக்கப்பட இருக்கின்ற இந்த நிலைமையிலே எங்களுடைய நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் கீழும் மாநகர சபை சட்டத்தின் கீழும் அகலிக்கப்பட போகின்ற இடங்கள் நாங்கள் சட்டபூர்வமாக நாங்கள் கேள்வி கோர முடியாது என்பதனையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே அகலிப்பு ஏற்படும் வரை உங்களுக்கு தெரியும், இந்த போரினால் பாதிப்படைந்தவர்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகின்றவர்கள் எங்களுடன் வந்து தொடர்பு கொண்டார்கள், வெளிப்படை தன்மையாக தொடர்பு கொண்டார்கள். தனக்கு தங்களுடைய குடும்பங்களில் கணவனை இழந்து விட்டோம், குழந்தைகளை இழந்து விட்டோம், போரினால் பாதிப்படைந்திருக்கின்றோம், வீடுகள் இல்லை என்ற மிக வறுமையான குடும்பங்கள் இனம் காணப்பட்ட நிலையிலே இந்த சட்டபூர்வமாக வர இருக்கின்ற அந்த வீதி அகலிப்பின் பின்னர் வர இருக்கின்ற அந்த பகுதியில் தற்காலிகமாக நான் வாடகைக்கு நாங்கள் அந்த கடைகளை ஆஸ்பத்திரி வீதியில் 11 கடைகளும் அதே மாதிரி மின்சார நிலைய வீதியும் 66 அடி அகலிக்க இருக்கின்றது. எனவே இந்த நிலையிலே சட்டபூர்வமாக நாங்கள் கொடுக்க முடியாத அந்த பயன்படுத்த வேண்டும். அதன் மூலம் எங்களுக்கு வருமானம் கிடைக்கின்றது, அதன் மூலம் இந்த வறிய மக்களுடைய வாழ்க்கை தர மேம்பாட்டை நாங்கள் உயர்த்தலாம் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் அந்த கடைகள் தற்காலிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் இதில் உறுதிப்படுத்துகின்றேன். இதன் மூலம்
இந்த 41 கடைகளுக்கும் ஒரு நாள் வாடகையாக 2500 ரூபாவும் மாதம் 75,140 ரூபாவும் வருடம் ஒன்றுக்கு ஏறக்குறைய 9,20,000 முனீஸ்வரன் ரோடு அதை ஏற்கனவே நாங்கள் பதவியில் வருகின்ற போது இருந்த ரோடு இருந்த கடை கசூரியன் வீதி கடை தொகுதி முடிந்தது. அது வெற்றிகரமாக அந்த ஒப்பந்த கடை பொறுப்பவர்களுக்கு நாங்கள் செய்து கொடுத்தது. பின்னர் இதற்கான பல்வேறு திட்டங்களும் முன்மொழியப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. பல்வேறு முதலீட்டு ஆளுநரிடமிருந்து பல்வேறு திட்டங்கள் முன்மொழியப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. எனவே தற்காலிகமாக மக்களுடைய வாழ்க்கைக்காக, மக்களுடைய வாழ்க்கை துறை மேம்பாட்டிற்காகவும், ஒரு வகையில் எங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காகவும், சும்மா இருக்கிற நிலத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இருந்தால் அந்த 22 கடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பத்திரிகையில் வந்திருக்கின்ற 60 கடைகளில் 6 கோடி நிதி மோசடி என்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இது தொடர்பான விளக்கங்களை என்னுடைய கணக்காளர் அவர்கள் மேலும் கூறுவார். 2013 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 10/12/2012 அந்த சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. எனவே அந்த சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டமானது உண்மையிலேயே 2013 மேக்சிமம் எட்டக்கூடிய வருமானங்களை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாகும். எனவே அது மிகைப்படுத்தப்பட்ட வருமானம், கிடைக்க முடியாத வருமானம் வந்து கூறுவதற்கு அங்கு எதுவும் இல்லை. அதில் குறிப்பிடப்பட்ட முக்கியமான ஒரு விடயம், 2010 பத்திரிகை வந்தது, 2010 வாடகை 100% அதிகரிப்பு, வாடகை அதிகரிப்பில் 2011 40%, 2012 40%, அதன் பின்பு 2013 20%, மொத்தம் 100% அந்த அதிகரிப்பு என்று தீர்மானிக்கப்பட்ட வர்த்தக சங்கத்தின் அனுமதியோடு தீர்மானிக்கப்பட்ட அந்த தொகை 2010 வரவு செலவு திட்டத்தின் வாடகையில் 40% உள்ளடக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2012 வரவு செலவு திட்டத்தில் 40% உள்ளடக்கப்பட்டது. இப்பொழுது மிகுதி 20% உள்ளடக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆனால் அதில் பத்திரிகையில் அந்த தொகை எங்கே என்றொரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்கு பத்திரிகை தெரியும். ஆனால் உண்மையிலேயே இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த 20% உள்ளடக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 2012 உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், 2010 வாடகை மற்றும் ஏனைய வருமானம், வாடகை என்று தனியே கடை வாடகை இல்லை, மற்றது சந்தை குத்தகைகள் எல்லாம் உள்ளடக்கிய தொகை 19,840,000 2010 வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டது. ஆனால் 2011 இந்த 40% அதிகரிப்பை உள்ளடக்கி, ஏனைய வருமானங்களின் அதிகரிப்பு, சந்தை குத்தகைகளின் அதிகரிப்புகளையும் எல்லாத்தையும் உள்ளடக்கி, அந்த 40% உள்ளடக்கி 33,510,700 ரூபாவாக பாதையிட்டு தயாரிக்கப்பட்டது. தொடர்ந்து 2012 பாதையிட்டில் அந்த 40% மேலதிகமான 40% உள்ளடக்கப்பட்டு 39,420,000 அந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டது. இவரிடம் இந்த பட்ஜெட்டில் அந்த மிகுதி 20% உள்ளடக்கப்பட்டு மற்றது ஏனைய புதிய கடைகள், அதாவது இந்த கடை. எனவே இந்த ரீதியில் தான் அந்த 40% ஏற்கனவே முழு தொகையும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 100% இது போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட கடந்த கால வரவு செலவு திட்டங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள் தான் இந்த உறவோடு. எனவே எந்த ஒரு வருமானமும் நாங்கள் கிடைக்க முடியாத வருமானத்தை மிகைப்படுத்தி காட்டவில்லை. அதேவேளை வரிச்சுமை என்று கூறப்படுகின்ற மக்கள் மீது சோலை வரி 7 மடங்கு அதிகரிக்கக்கூடிய முறையில் ஏற்கனவே 18% தீர்மானிக்கப்பட்ட, அதாவது 30 வருடங்களுக்கு முதல் மேற்கொள்ளப்பட்ட விலை மதிப்பீட்டுத் திணைக்களத்தின் பெறுமதியின் அடிப்படையில் இப்பொழுது ஒரு சோலை வரி, ஒரு விலை மதிப்பீட்டு திணைக்களத்தினால் 30 வருடங்களுக்கு முதல் தீர்மானிக்கப்பட்டதின்படி அந்த மதிப்பீட்டின் 18% இப்பொழுது நாங்கள் சோலை வரி அறவிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த தொகை இப்போ விலை மதிப்பீட்டு திணைக்களத்தினால 2011 எங்களுக்கு மதிப்பீடு தந்ததின் அடிப்படையில் அந்த மதிப்பீடு எங்களுக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் தீர்மானிக்கும் பொழுது கூடுதலான புறமதியாக விலை மதிப்பீட்டு திணைக்களத்தால் மதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் 18% அறவிடுவது என்பது மக்கள் மீது அது சுமையை ஏற்படுத்தும் என்பதனால் அந்த தேவைப்பட்டிருக்கின்றது.
2% என்பது தனியே மூலதன செலவினங்களுக்கு மட்டும். அதே நேரம் நடைமுறை செலவினங்களில் சொத்துக்களை பராமரித்தல், ஏனைய விடயங்களை அதாவது மெயின்டெனன்ஸ் அதாவது ரோட்டு அமைப்புகளை பராமரித்தல் என்பதற்கு 51 மில்லியன் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்குது. ஏ கிட்டத்தட்ட அதுவும் ஒரு வகையான முதலீட்டு வகையான ஒரு ஒதுக்கீடாகத்தான் நாங்கள் கருதப்பட வேண்டியிருக்கிறது. அதே நேரம் எமது ஊழியர்கள் வழங்கப்படுகின்ற இந்த சுகாதார சம்பந்தமான வடிகால் அமைப்பு வேலைகளில் ஈடுபடுகின்ற ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளமும் இந்த சம்பளம் என்ற தொகுதிக்குல இதுக்குள்ளே அடங்கினாலும் அதை நாங்கள் எங்களது வேலைத்தாளின் மூலம் அதை நாங்கள் நிவர்த்தி செய்யும் பொழுது உண்மையிலே அதுவும் ஒரு வகையான மூலதன செலவினமாகத்தான் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே எந்த ஒரு வகையிலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் கிடைக்க முடியாத வருமானத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டதாக எமது அறிவுக்கு எட்டிய வகையில் அவ்வாறு தயாரிக்கப்படவில்லை.